வெல்கம் டு டாடி மம்மி கிச்சன். இன்னைக்கு ஒரு சுவையான பாகக்காய் வறுவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரெண்டு பாகக்காய் எடுத்துருக்கங்க, கொஞ்சம் பூண்டு நச்சு வச்சிருக்கங்க, கருவேப்பிலை ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கிக்கங்க, கொத்தமல்லி தலை கொஞ்சம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கங்க, திரும்பூண்டு வெள்ளங்க ஏன்னா அது கசப்பு தன்மை எடுக்கிறதுக்காக, மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள். பாருங்க தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருக்குங்க, அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரெண்டு உப்பு போட்டுக்கலாங்க, அதில் கொஞ்சம் ரெண்டு நல்லா கொஞ்சம் வெந்தோடனே வடிகட்டி போட்டு ஃப்ரை பண்ணலாங்க. ஒரு ஒரு 10 நிமிஷங்க, பிஞ்சுனா ஒரு 5 நிமிஷம், முத்தலாக இருந்தால் ஒரு 10 நிமிஷங்க. இதனால் பிஞ்சு தான் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா தண்ணி பற்றி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் அள்ளிடலாங்க. தட்டி காஞ்சிருச்சுங்க, இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்போ கடுகு போடலாங்க. கடுகு உளுந்து, கடுகு உளுந்துக்கு தாளிச்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாங்க, கருவேப்பிலை பூண்டு ரெண்டு வடக்கு வதக்கிட்டு தக்காளி போடலாங்க. தக்காளியும் போட்டுடலாங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க, பூண்டெல்லாம். இப்போ நம்ம பாவக்காயும் போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ மிளகாத்தூளும் போட்டுடலாங்க. அடுத்து மஞ்சத்தூளும் போட்டுடலாங்க. போட்டு சிம்மிலேயே கொஞ்சம் வதக்கலாங்க. பாவக்காய் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு, சுகர் பேஷண்ட் எல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. சுகருக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இந்த கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறத லைட்டாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. அது மேலே பாருங்கள் இவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ குழந்தைகள்லாம் சாப்பிடுவாங்க. ஒர 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் எல்லாம் நல்லா அப்படியே கிரேவி மாதிரி வந்துடுங்க. லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாங்க, மீடியமாக தட்டு வச்சு மூடிடலாங்க. பாருங்க பாவக்காய் பொரியல் நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க, நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. இது நல்லதுங்க உடம்புக்கு, சாப்பிட்டாலும் வயிற்றில் பூச்சியெல்லாம் செத்து போயிருங்க. சுகர் ப்ரெஷர்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நம்ம இறக்கிடலாங்க. பாகக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பராக சுவையாக. இதே மாதிரி நீங்களும் நல்லா செஞ்சு பாருங்கள். ஒன்று வந்துங்க, கர்ப்பஸ்திரீங்க மட்டும் இது சாப்பிடக்கூடாதுங்க, கசப்புத்தன்மை வந்து குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாரும் சாப்பிட்லாங்க. இதை இந்த மாதிரி நல்ல நல்ல டிஷ் பார்க்கறக்கு எங்கள் சேனல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.